வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு தொட்டாச்சினுங்கி, பகுதி 37. தீரனும் அர்ச்சனாவும் எல்லாம் முடித்துவிட்டு வர அஸ்வின் சந்தோஷமும் பெருமையுமாய் சுற்றித்திருந்தான் விவி லிமிட்டெடில். அவனுக்கே வித்தியாசமான உணர்வுதான் அது, ஆனால் பிடித்திருந்தது. சனா கூட நிம்மதி பெருமூச்சுடன் சுற்றித்திருந்தாள். அவள் இனிமேல் ஒரு மாதம் இந்த முகங்களை பார்க்க வேண்டாம் என்பதே அவளுக்கு பெரிய நிம்மதி. கூடிய சீக்கிரத்தில் அதை நிரந்தரமாக்க என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்க, அவளது எண்ண ஓட்டங்கள் எதுவும் தெரியாமல் வீட்டில் இருப்பவர்கள் அவளது உடைமைகளை பேக் செய்து உதவி கொண்டிருந்தனர். அடுத்த 2 நாளில் ஆஃபீஸில் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. எல்லாம் நம் சுவாதிதான். என்ன சலசலப்பு என்று வேறு நாம் சொல்ல வேண்டுமா? எல்லாம் அர்ச்சனா டெல்ஃபோர்ட் செல்வது பற்றிதான். வந்த கொஞ்ச நாளிலேயே டீம் அவளுக்கு கீழ், அதோடு கூட இப்போது வெளிநாடு பயணம் என்று வைத்திருச்சல் வர அதை வேறு விதமாய் திருத்திருந்தாள் சுவாதி. தெரிந்தவர்கள் என்றால் உடனே வேலையில் உயர்வு, வெளிநாடு பயணம் எல்லாம் சாத்தியம். உண்மையில் திறமை இருக்கிறதா என்றே தெரியவில்லை என்று மொத்த டீமிலும் அதிர்வை கிளப்பியிருந்தாள். அர்ச்சனா டெல்ஃபோர்ட் சென்றாலும் இங்கே இருக்கிற அவளது டீம் உதவாமல் அவளால் இந்த ப்ராஜெக்டிற்கு வெற்றி கொண்டு வர முடியாது. அவளை பற்றி ஏற்கனவே தெரிந்து கொண்டதால் அர்ச்சனா இதை பெரிதாக எண்ணிக்கொள்ளவில்லை. ஆனால் இது தீரன் அஸ்வின் காதுகளுக்கும் வந்தது. அஸ்வின் இதை எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தீரனுக்கு கோபம் வந்தது. திறமைக்கு கிடைத்த வெகுமானம் என்று ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாள் என்று அவளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தவன் அன்று மாலை எல்லோரையும் மீட்டிங் ரூமிற்கு அழைத்தான். எல்லோரும் போல அர்ச்சனாவும் அவர்களோடு இருக்க அஸ்வின் எல்லோரும் வந்த பிறகு அறைக்குள் நுழைந்தான். கைஸ், கொஞ்ச நாளாவே ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட நம்ம ஃபன் இல்லாமல் ரொம்ப உழைக்கிறோம்ல என்று தீரன் கேட்க, எல்லோரும் ஒரு புன்னகை மட்டும் சிந்துவிட்டு எதுவும் பதில் சொல்லவில்லை. சரி, கொஞ்சம் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு 30 மினிட்ஸ் ஒரு சின்ன கேம் விளையாடலாமா என்று தீரன் அவர்களை கேட்க, மொத்த டீமும் அமைதியாக அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கவனித்து கொண்டிருந்தது. என்னப்பா, யாருக்கும் இஷ்டம் இல்லையா என்க, அதன்பின் எல்லோரும் சரி என்று சகஜமானார்கள். தீரன் மறுபடியும் தொடர்ந்தான், இந்த கேம் விளையாண்டு முடிக்கும்போது தான் ரூல்ஸ் தெரியும். எல்லாரும் ரெடியா என்று சொல்ல, ஏ ரெடி என்று கோரஸாக கத்தினர். அஸ்வின் மட்டும் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான். அதை அமைதி என்று சொல்ல முடியாது, கூர்மையாய் கவனித்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் சைகை பாஷை தான், அதுவும் அப்படியெல்லாம் சவுண்டு கூட விடக்கூடாது, ஓகேயா என்று அவன் கேட்க, ஓகே என்று ஆர்வத்தில் சிலர் உளர, நோ கைஸ், என்கிட்டையும் பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும், ஆனால் யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது என்று தீரன் சொல்ல, எல்லோரும் ஒரு சேர பெருவிரலை ஓகே என்று கை காட்டினர். சரி, இப்போது எல்லோரும் வரிசையாக நிற்கணும். எந்த மாதிரி வரிசைனா, பிறந்தநாள் வரிசைப்படி நிற்கணும். தேதி மாதம் அடிப்படையில் நிற்கணும். ஜனவரி 1ஆம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் 30ஆம் தேதியில் முடிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் 5 மினிட்ஸ் டைம். அஸ்வின், டைம் பாரு என்று சொல்ல அஸ்வின் தனது மொபைலில் ஸ்டாப் கிளாக் ஆஃப் எடுத்து தயாராக வைத்து கொண்டான். ஓகே ரெடி ஸ்டார்ட் என்று சொல்ல அஸ்வின் அதை தொடங்கியிருந்தான். அர்ச்சனா தவிர மற்றவர்கள் எல்லோரும் பழைய ஆட்கள் என்பதால் ஒரு சிலருக்கு அவர்களுடைய நண்பர்களின் பிறந்தநாள் தேதிகள் தெரியும். ஜனவரியில் இருந்த நபர் முதலில் போய் நிற்க ஒவ்வொருவராய் அதன்பின் வரிசைப்பட ஆரம்பித்தனர். சுவாதி வேக வேகமாய் அவளது தேதியான ஜூனில் போய் நின்று கொண்டாள். அர்ச்சனா ஒவ்வொருவராய் கவனித்தவள், தனது இடம் எது என்று பார்த்து கொண்டவள், தானும் போய் நின்று கொண்டாள். எல்லோரும் லைனில் நின்றுவிட்டனர். தீரன் எல்லோரையும் கவனிக்க எல்லோரும் அக்கம் பக்கத்தில் சரியாய் நிற்கிறோமா என்று பார்த்து கொண்டனர். அஸ்வினிடம் டைம் கேட்க, இன்னும் 3 நிமிஷம் இருக்கிறது என்றான். கைஸ், இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, யாராச்சும் மாற்றி நிற்கணும்னா மாற்றணும்னா மாற்றிக்கோங்க, தப்பாக நின்னால் மொத்த டீமும் அவுட், அப்புறம் டைம் முடிஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது என்று தீரன் சொல்ல, அர்ச்சனா லைனில் இருந்து வெளியேறியவள் நெட்வொர்க் டீமின் லீட் சுரேஷை சைகையால் அழைத்தாள். அவன் வர அவனை பாதி பேரை சரிபார்க்க சொல்ல அனுப்பிவிட்டு மீதி பேரை அவள் சரிபார்த்தாள். ஒரு பெண் மட்டும் தவறாக மாறி நிற்க அவர்களை சரி செய்து முடிக்க சுரேஷும் தனது பக்கம் சரியாக இருக்கிறது என்று சைகை காட்டிவிட்டு தனது இடத்திற்கு போனான். அஸ்வின் டைம் முடியப் போகிறது என்று சொல்ல அர்ச்சனா எதையும் யோசிக்காமல் அந்த பெண்ணை பொறுமையாய் இடமாற்றிவிட்டு தனது இடத்திற்கு வர அஸ்வின் டைம் அப் என்றான். சுவாதிக்கு புஷ் சென்று ஆனது. அவள் வந்து நிற்கும் முன் டைம் முடிய வேண்டும், அவள் அவுட் ஆக வேண்டும் என்று நினைத்தாள். மேலும் அங்கு நிற்க சொன்னதில் அவள்தான் முதலில் வந்து லைனில் நின்றது. டீமில் இருந்த எல்லோருடைய பிறந்தநாளும் அவளுக்கு தெரியும். அதனால் பெருமையாய் போய் முதலில் நிற்க இப்போது தீரன் எல்லோரையும் தங்கள் பிறந்தநாள் தேதியை அறிவிக்க சொல்ல, எல்லோரும் சரியாக அறிவிக்க கடைசியாய் அர்ச்சனா டிசம்பர் 23 என்ற லைனில் நின்றிருந்தாள். சரி, இப்போ யார் வின்னர்னு சொல்லலாமா, யார் ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட்டுன்னு சொல்லலாமா
என்று தீரன் கேட்க, எஸ் சொல்லுங்க என்று எல்லோரும் கத்தினர். தீரன் எல்லோரையும் கையமர்த்தி, சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த விளையாட்டோட ரூல்ஸ் சொல்லவே இல்லையே, அதை கொஞ்சம் பார்ப்போமா என்க எல்லோரும் அவனது பேச்சை கவனிக்க ஆரம்பித்தனர். இப்போ நடந்த விளையாட்டிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் என்று தீரன் கேட்க, கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம்னு புரியுது என்று சுவாதி சொன்னாள். வேற என்று கேட்க, எல்லோரும் ஒன்றா இருந்து ஜெயிக்கணும் என்று சுரேஷ் சொன்னான். அவ்வளோதானா, வேற எதுவும் இருக்கா என்று தீரன் மறுபடியும் அவர்களை கேட்க, எல்லோரும் யோசித்தபடி வேறு எதுவும் யோசிக்க இல்லை என்பது போல நிற்க, நீங்கள் சொன்னது போல் ஒரு டீம் ஒன்றா வேலை செய்தாதான் ஜெயிக்க முடியும். அதே போல் எல்லோரும் தொடர்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது எல்லாத்தையும் மீறி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரே சூழ்நிலை தான் கொடுத்தேன். எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருந்தீங்க. ஆனால் மூணே மூணு பேர் மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தீங்க. அவங்க தான் வின்னர்ஸ். யாருன்னு பார்ப்போமா என்று தீரன் சொல்ல, எல்லோரும் உற்சாகமாக தயாராகினர். ஃபர்ஸ்ட் சுவாதி வெளியே வாங்க, நெக்ஸ்ட் சுரேஷ், கடைசியாக அர்ச்சனா என்று தீரன் சொல்ல, சுவாதிக்கு பெருமை தாங்கவில்லை. அர்ச்சனாவை இதில் வென்றுவிட்டோம் என்று இருந்தாள். இப்போ எதனால் இவங்க மூணு பேர் தான் வின்னர்ஸ்னு தெரிஞ்சுக்கணுமா என்று தீரன் கேட்க, எல்லோரும் ஆம் என்பது போல் அவனையே பார்த்தனர். அஸ்வின், கேன் யூ என்று தீரன் அவனை விளக்கச் சொல்லி கேட்க, எஸ் வெல், எல்லாருமே ஒரே மாதிரியான சூழ்நிலை தான் கொடுத்தோம். அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுறீங்க என்பதில் தான் வித்தியாசம் இருக்குது என்றான் அஸ்வின். எல்லோரும் அவனை புரியாமல் பார்க்க, இங்கே வந்து வரிசைப்படி தீரன் நிற்க சொன்னப்போ சுவாதி அவங்களோட அனுபவ அறிவில் உடனே தன்னோட இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் தன் பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களும் சரியாக இருக்கிறாங்களான்னு பார்த்தாங்க என்று சொல்ல, சுவாதிக்கு பெருமை தாங்கவில்லை. டைம் இருக்குன்னு சொன்னதும் அர்ச்சனா சுரேஷ் கிட்ட ஒரு பாதி டீமை சரியாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. இன்னொரு பாதியை அவங்களே செக் பண்ணாங்க. அதனால தான் ஒரு நபர் தப்பாக இருந்ததை சரி செய்ய முடிஞ்சது. இல்லைனா உங்கள் டீமில் ஒரு ஆள் இப்போ தவறாக நின்று மொத்த டீமும் தோற்று போயிருப்பீங்க. இன்னொரு விஷயம், எல்லாரும் நோட் பண்ணிங்களான்னு தெரில, அர்ச்சனா தான் இந்த லைனில் கடைசி ஆள். டிசம்பரில் தேதி என்பதால் அவங்க யார்கிட்டையும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் எல்லோரும் நின்னதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட இடத்துல போய் நின்னாங்க. அப்போவும் டைம் இருக்குன்னு சொன்னப்போ லைனை விட்டு வெளியே வந்து நின்று தனக்கும் இன்னொரு ஆளையும் அதுவும் அதை செய்யக்கூடிய சரியான நபரையும் தேர்ந்தெடுத்தாங்க. சுரேஷ்க்கு லீட் பண்ண முடியும், ஆனால் அதை இயல்பாக செய்யலை. இன்னொருத்தர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் தன்னோட நிலைமையில் இருந்து வெளியே வந்து அடுத்தவங்கள பார்த்தாங்க. ஆனால் அர்ச்சனா யோசிக்காமல் வெளியே வந்தாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு இந்த கேமில் யார் வின்னர்னு தெரிஞ்சிருக்கும் என்று அஸ்வின் முடிக்க, சுவாதி முகம் தொங்கி போய்விட்டது. அதை கவனித்த தீரன் மேலும் தொடர்ந்தான், நம்ம ஒரு தனி நபராக சிறந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சிறந்திருக்கலாம், ஆனால் அந்த நிலைமையிலே தான் இருக்கணும். முன்னேறணும்னா நம்மளை தாண்டி அடுத்தவங்களையும் சேர்ந்து சிறந்திருக்க செய்யணும். அப்போ தான் வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியும். அர்ச்சனா கடைசியில் தான் நிற்கணும், ஆனால் அவசரப்பட்டு போய் நிற்காமல் யோசித்தாங்க. டைம் இருக்குன்னு சொன்னப்போ எல்லாரும் நின்றுட்டு இருந்ததுலேருந்து ஒரு தப்பு இருந்தது, அவங்க தனியாக வந்து சரி பார்க்கலனா கண்டிப்பாக தீம் தோத்துருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது ஏதோ படித்து வர்றது கிடையாது. இயல்பாக அடுத்தவங்களை பற்றி யோசிக்கும் பழக்கம் இருக்கணும். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யார் உண்மையிலே லீட்ரவுட் பண்ணினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்று தீரன் கேள்வி எழுப்ப, யாரெல்லாம் புரளி பேசினார்களோ அவர்கள் வாயாலேயே அர்ச்சனாதான் சிறந்த லீட் என்று சொல்ல வைத்தான் தீரன். சுவாதி புரிந்து கொண்டாலோ இல்லையோ, அவள் ஏன் இன்னும் லீட் ஆகவில்லை, அர்ச்சனா ஏன் லீட் ஆனாள் என்று எல்லோருக்கும் புரிந்தது. அந்த திருப்தியில் தீரன் அஸ்வினை கூட்டிக் கொண்டு வெளியே சென்றான் பிரேக்கிற்கு. அர்ச்சனா சற்றே வியர்ந்து விட்டாள். 5 நிமிடம் கூட விளையாடவில்லை. அதற்குள் அத்தனை பேரையும் தரம் பிரித்து பார்த்தது மட்டுமல்லாமல் அதை வாழைப்பழத்தில் ஊசியேற்றுவது போல எவ்வளவு தெளிவாய் விளக்கி சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் இருவரும் மொத்த டீமையும் எடை போட இவள் அஸ்வினையும் தீரனையும் பார்த்து மிச்சிக் கொண்டிருந்தாள். சின்ன வயது என்றாலும் மனிதர்களை எவ்வளவாய் எடை போட்டு கணிக்கின்றனர் என்று யோசித்து கொண்டிருந்தாள். அஸ்வின் அவளை திருமணம் செய்து கொண்ட போது குடிகாரன், பொறுப்பில்லாதவன், அப்பா சொத்தில் ஏகபோக வாழ்க்கை வாழ்பவன், இவனுக்கெல்லாம் கஷ்டம் என்றால் என்ன என்று கூட தெரியாது என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இன்றைக்கு இருக்கும் நிலையில் அவனோடு சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா தெரியாது. ஆனால் இயல்பில் அவனது குணங்கள் எல்லாம் அவளை வியக்க வைத்திருக்கிறது. இவனுக்கு கீழ் வேலை பார்ப்பது அவளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. நல்ல தலைமையின் கீழ் பணிபுரியும் திருப்தி அவளுக்கு மட்டுமல்ல, அங்கிருக்கும் அனைவருக்கும் உண்டு என்பதில் அவளுக்கு சந்தேகம் இல்லை. அஸ்வினை அவள் வீட்டில் கவனிப்பது இல்லை, ஆனால் அலுவலகத்தில் அவனை ஒரு சில நேரங்களில் கவனிப்பது உண்டு. அவனது வேலை நுணுக்கங்கள், கிளைண்ட்டுக்கு அனுப்பும் மெயில் என்று எல்லாம் வேறுபிரித்து காட்டும் அவனை.
தீரனும் அப்படித்தான் இருந்தான். இவ்வளவு நல்ல பண்புகளை வைத்துக்கொண்டு ஏன் குடிக்க வேண்டும்? எல்லா ஆண்களும் குடிப்பதற்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள். இவர்களும் என்ன சாக்கு சொல்வார்களோ என்ற யோசனை அவளுக்குள் எங்கெங்கோ ஆனால் அஸ்வினை சுற்றிதான் ஓடிக்கொண்டிருந்தது. நாட்கள் ஓட அர்ச்சனாவின் ஃப்ளைட் டிக்கெட் அவளது கையில் கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் ஒரு பக்கம், முதல் தரம் பயணம் செய்வதால் பயம் ஒரு பக்கம் என்று வேறு புரிக்க முடியாத நிலை ஒன்றில் இருந்தாள் அர்ச்சனா. இதில் தனியாக வேறு பயணம் செய்ய வேண்டும், துணைக்கு வேறு யாரும் இல்லை என்று பதட்டமும் சேர்ந்து கொண்டது. எல்லாவற்றையும் தீரன் அவளுக்கு சொல்லி வைத்திருந்தான். அதுவும் போக அவளது மெயிலில் எல்லா தகவலையும் அனுப்பியிருந்தான். தீரன் போகும்போது உபயோகிக்கும் சிம் கூட அவளுக்கு கொடுத்திருந்தான். எல்லாம் இருந்தும் இயல்பாய் முதல் பயணம் செய்யும் எல்லோருக்கும் இருக்கும் பயத்தோடு இருந்தாள் அர்ச்சனா. அஸ்வினை வேறு அவள் அதன் பிறகு சந்திக்கவில்லை. தீரன் ஏதோ முக்கியமான டெண்டர் மீட்டிங் நடந்து கொண்டிருப்பதால் அவனுக்கு விவியில் வேலை சரியாக இருக்கிறது என்று பேசும்போது சொல்லியிருந்தான். சென்னை ஏர்போர்ட்டில் சகலமும் தயாராக வைத்து கொண்டு கையில் பாஸ்போர்ட் டிக்கெட்டுடன் குடும்பத்தோடு நின்று கொண்டிருந்தாள் அர்ச்சனா. மாலை 5:25 கிளம்பி அடுத்த நாள் காலை 8:15 லண்டன் போயிறங்கும் லுஃப்தான்சா ஏர் டிக்கெட் கையில் வைத்து கொண்டு சித்ராவிடம் பேசி கொண்டிருந்தாள். லண்டனில் இருந்து தனியாக கனெக்டிங் ஃப்ளைட் மூலம் டெல்ஃபோர்ட் போக வேண்டும் என்று நினைக்கையிலேயே முகத்தில் அப்பட்டமாய் பயம் தெரிந்தது. தொடரும். அன்புடன், கார்த்தி சௌந்தர்.